நான் முதல் முறையில வந்து இந்த யூடியூப்ல தான் சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கய்யா. இதுல வந்து எனக்கு ரெண்டு ரெண்டு இதுல வாய்ப்பு கிடைச்சது. ஒன்னு நம்ம ஏஎல்பி ஒண்ணு யூடியூப்ல சர்ச் பண்ணி வந்தது, இன்னொன்னு பாரம்பரியம் ஜோதினு வந்தது. இந்த ரெண்டுலயுமே எதுல நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேங்கய்யா. அதுல வந்து இந்த ஏஎல்பி அப்படிங்கிறது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கு, நம்ம இதுலயே அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த இதுக்கு வந்தேங்கய்யா. இதுல வரும்போது எனக்கு முதல் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போதே நிறைய ஒரு விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேங்கய்யா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மா கிளாஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கய்யா. நாம எப்படி நாம நமக்குள்ள எப்படி நாம நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கய்யா. ஐயா சொல்ற மாதிரி, புதுமையா சொல்ற மாதிரி தாய் தந்தையரை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா நிறைய வித்தியாசத்தை நான் வந்து உணர்றேன். குடும்பத்திலேயே பார்த்தா எங்க வீட்டிலேயே கூட நான் ஒரு பிரான்ஸ் சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன். அதுல வரக்கூடிய டென்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா அதெல்லாம் வந்து இப்போ டோட்டலாவே நான் மாறிட்டேங்கய்யா. வீட்டுல கேக்குறாங்க, எப்படி இந்த மாதிரிலாம் நீங்க மாறினீங்க, இந்த அளவுக்கு உங்களை ஏஎல்பி மாத்திருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்றாங்கய்யா. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்கய்யா. அப்புறம் வந்து ஏன் நேத்து வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது என் ஜாதகம் நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. அந்த ஜாதகத்தை எடுத்து நான் ஆய்வு பண்ணி ஒரு 10 நிமிஷத்துல நான் மறுபடியும் கால் பண்ணேங்க ஐயா. கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்க மிக சிறப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சுச்சுவேஷன் எல்லாம் ஆதிபத்தியம் மட்டும்தாங்கய்யா சொன்னேன். உடனே அவர் என்ன பண்றாருன்னா, எப்படி இந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க இளவரசன், ஏன்னா 10 வருஷமா வந்து எனக்கு பழக்கங்க, அவரு எப்படி இந்த மாதிரிலாம் நீங்க வந்து இதை சொல்றீங்க, இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு அப்புறம் திருப்பி அவங்க மனைவிக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மனைவியோட ஜாதகத்தை அனுப்பிச்சுட்டாங்க. அதையும் 10 நிமிஷத்துல பார்த்துட்டு அவங்களுக்கு சொன்னாங்க. ஒண்ணுக்கும் அஞ்சுக்கும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து குழந்தைகள் சம்மந்தப்பட்டதா இருக்கும், ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்ட்ட கேள்வி வச்சேங்க. உங்க கேள்வி இதுவா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. மிக அரு அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. எப்படி சார் இந்த மாதிரிலாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி சொல்லிட்டு டிஎன்ஐ பார்க்கும்போது நீங்க இந்த டைம்ல நீங்க ஷேர் மார்க்கெட் பண்ணா இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்க அடுத்து நட்சத்திரம் மாறும்போது நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியங்கய்யா. நல்ல வேலை நான் ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்ணலான்னு போயிட்டு இருந்தேன், நீங்க சொல்லவும் நான் கொஞ்சம் பரவாயில்ல நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக எனக்கு சொன்னாங்கய்யா. இவ்வளவு அருமையா சொல்ல முடியுது அப்படிங்கிறது ரொம்ப எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது கூட வந்து சாந்தகுமார் சார் ஐயா பேசும்போது, எப்படி இப்படி 5 நாள்ல கத்துக்க முடியும், இது ஜோதிடங்கிறது மிகப்பெரிய ஒரு இதுவாச்சு, எப்படி இதை வந்து நான் 5 நாள்ல கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டேன். நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடண்டா நீங்க சொன்னீங்க. அது வந்து இப்போ நான் ஒரு ஒன்றும் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கீங்க. ஏஎல்பி ஜோதி வந்து எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கீங்க, என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கீங்க. அடுத்து வந்து நம்ம இதுல வந்து இந்த சாஃப்ட்வேர் பாக்குறது வந்து மிக ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ளதையும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம், இப்ப அடுத்து நடக்க போறதையும் பார்த்துக்கலாம். இப்ப அந்த ஜாதகத்தை அவங்க சொல்லும்போது கூட உங்களுக்கு டிஎன்ஐ வந்து இப்ப வரலாமா, உங்களுக்கு எதிர்காலத்துல இருக்கு, நிகழ்காலங்கிறது இன்னொரு 5 நாள்ல 23 ஆகஸ்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அவங்க ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க ஐயா. அந்த அளவுக்கு இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது டிஎன்ஏ வரைக்கும் தான் ஐயா சொன்னாங்க, கோச்சாரம் திசாபதி கூட போகலையா, அவ்வளவு ஒரு தெளிவா அவங்களுக்கு என்னால சொல்ல முடிஞ்சு ஐயா. ஆனா இந்த அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்விக்கு இப்ப அதுக்குண்டான பதில் கிடைச்சிருக்கியா, எவ்வளவு சீக்கிரம் 5 நாள் கத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன், அதுக்குண்டான பதில் வந்து எனக்கு இப்ப கிடைச்சிருச்சுங்கய்யா. இதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறீங்க. அதே போல நம்மளுடைய டீம் உள்ள அனைத்து குருமார்களும் ரொம்ப தெளிவாக அழகா விளக்கி சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கிளாஸ் ஒரு டைம் கிளாஸ் நடக்கிறது 2 டைம் கிளாஸ் நடத்தாங்க. எனக்கு ஒரு டைம் கிளாஸ் கொடுக்க எனக்கு அந்த அளவுக்கு புரியாதுங்கய்யா. 2வது முறை கிளாஸ் எடுக்கும்போது நல்லா புரியுதுங்கய்யா. அது எனக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. மிக சிறப்பான முறையில கிளாஸ் எல்லா குருமார்களும் நல்லா நடத்துறீங்க சொல்லி கொடுக்குறீங்கய்யா. அடுத்து வந்து எனக்கு இந்த இதுல வந்து இன்னமும் நிறைய கத்துக்கணும், நிறைய அட்வான்ஸ் கிளாஸ் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு நிறைய இருக்குங்கய்யா.
எனக்கு இதுல வந்து நம்ம இந்த ஜோதிட துறையில வந்து இதுலயே நம்ம சும்மா கத்து வச்சுக்குவோம், நமக்காக மட்டும் கத்து வச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கருத்துல தாங்க இருந்தேன். ஆனா வந்து இது என்னுடைய டோட்டலா என்னுடைய வாழ்க்கையவே மாத்திருச்சு அப்படிங்கிறதுனால ஜோதிடத்துக்குள்ளேயே நம்ம வந்துடணும், இதுக்குள்ளேயே நம்ம நிறைய பயணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எனக்கு வந்துருச்சு. ரொம்ப நன்றிங்க.